ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி தீபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மங்கலன் மங்கலில் இருக்கிற பெண்டென்ட் டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, கம்மி கிராம்ஸில் வந்து டாலர்ஸ் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான லைட் வெயிட்டில் உங்களுக்கு ரொம்ப கம்மி கிராம்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல பார்வையாக இருக்குது, அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு, ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் வருது. இப்போது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி இந்த ஒரு கிராம் டாலர்ஸ், ஒரு கிராம் குள்ளார இருக்கிறது. இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 675 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 425 மில்லிகிராம்ஸ் வருது. இதுலேயும் வந்து உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வருது இந்த டாலர்ஸ்க்கெலாம். ஸோ ஒரு கிராம் 470 மில்லிகிராம்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்குலாம் வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு கிராம் 625 மில்லிகிராம்ஸ் நல்ல பெரிய பார்வையாகவே இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி டாலர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃபேன்சி டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கிராம் 725 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் அந்த க்ரீன் கலர் பாருங்கள், க்ரீன் ஸ்டோன் வச்சது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு கிராம் 580 மில்லிகிராம்ஸ் தான் இது. ஸோ இதில் க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா நீட்டாக ஃபேன்சியாக அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பவுன் செயினுக்கு இதை போட்டுக்கலாம், இல்லை அதை விட கம்மியான செயின்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிராம் 605 மில்லிகிராம் சூப்பராக இருக்குது. அந்த இதுவுமே ரொம்ப க்யூட்டாக ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 440 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 600 மில்லிகிராம்ஸ் வருது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12% வேஸ்டேஜ் வருது. அண்ட் இது ஸ்டோன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு கிராம் 400 மில்லிகிராம் ஃபுல்லாக ஸ்டோன், நடுவில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் ஸ்டோன்ஸ் தான். ஸோ இது வந்து ஜாதிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நார்மல் ஸ்டோன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 485 மில்லிகிராம்ஸ் வருது. இது ஒரு கிராம் 630 மில்லிகிராம்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 615 மில்லிகிராம்ஸ் வருது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ் கோல்டில் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு கிராம் 460 மில்லிகிராம்ஸ் வருது. இது வந்து பிங்க் வித் ஒரு மாதிரி லீஃபில் டிசைனில் வந்து உங்களுக்கு வருது. இது ஒரு கிராம் 535 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு ஒரு கிராம் 505 மில்லிகிராம்ஸ், இதெல்லாம் ஒரு கிராம் 615 மில்லிகிராம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 1.5 கிராமில் ஒரு கிராம்லேருந்து 1.5 கிராமுக்குள்ளார இந்த மாதிரியான அழகான நிறைய இவ்வளோ ஃபேன்சியாக பார்க்குறதுக்கு பார்வையாக, அதுவும் 1 கிராம் 1.5 கிராமில் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர்ஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எதனாலன்னு சொல்கிறேன்னா பார்க்குறதுக்குலாம் பார்வையாக இருக்குது. இந்த 1 பவுன் செயினுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிராம், இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5 கிராம் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு சாம்பிள் மட்டும்தான் நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிறது ஃபேன்சி டைப்பில் இருக்கிறது எல்லாமே நான் ஒரு சும்மா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன். ஒவ்வொரு ட்ரையில் அந்த மாதிரி தான் காட்டுறேன். அது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 655 மில்லிகிராம்ஸ் தாங்க, 1 கிராம் கூட கிடையாது, 0.5 கிராமுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான். ஒரு 500 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடியம் கோல்டில் அந்த நடுவில் வந்து உங்களுக்கு அந்த இது ஆடுற மாதிரி இருக்குது, பெண்டன்ட் மாதிரி, 930 மில்லிகிராம்ஸ் தான். ஸோ 1 கிராமுக்கும் உங்களுக்கு கம்மியான டாலர்ஸ். இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கம்மி வெயிட்டில் லைட் வந்து பாருங்கள், அந்த டாலர் வந்து அப்படி அழகாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டாலர்ஸ்லாம் வந்துட்டு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிராம் 100 மில்லிகிராம்ஸ், 1 கிராமுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்கிற மாதிரியான வெயிட்டில் இருக்கிற டாலர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து குட்டியாக கயிறு மாதிரி 1 பவுன் செயின் போட்டுட்டு இந்த டாலர்ஸ் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இல்லை வந்து 1 பவுன் செயினுக்கு வந்து இந்த டாலர்ஸ் நீங்கள் போடுறீங்கனாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இது வந்து 2 பவுன் செயினுக்கு கூட நீங்கள் போடலாம், அந்தளவுக்கு ஆப்டாக தான் இருக்கும். 1.5 பவுன் செயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்க மாதிரி பெண்டன்ட் மாதிரி இருக்குல்ல, அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 105 மில்லிகிராம்ஸ் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 220 மில்லிகிராம்ஸ் வருது. இப்போ இந்த மாதிரி க்யூட்டான அழகாக நிறைய பார்க்குறதுக்கு பார்வையாக அழகாக பெருசாக இருக்கிற மாதிரியான டாலர்ஸ்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நிச்சயமாக 1 கிராம் 385 மில்லிகிராம்ஸ் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. 0.5 கிராம் தான் இது,
அரை கிராமுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அரை கிராமுக்கு காயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அரை கிராமுக்கு இந்த மாதிரி பொருளே வச்சுருக்கும் போது காயின் வச்சுருக்க மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் அரை கிராம் தான், ஒரு கிராம் கூட கிடையாது. அரை கிராமுக்கெலாம் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கம்மி கிராம்ஸில் இருக்குது, எனக்கு அமௌண்ட் போ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த அரை கிராம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2400 ரூபா 2600 ரூபா இருந்தால் அந்த டாலர்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு 3000 ரூபாய்க்குள்ளார வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். அந்த அரை பவுனில் அரை கிராமில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் 280 மில்லிகிராம்ஸ் வருது, 700 மில்லிகிராம்ஸ் வருது. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 125 மில்லிகிராம்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், இந்த ஹார்ட் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறது சூப்பராக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிராம் 1.5 கிராம் 1 கிராம்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு டாலர் மாதிரி. 1 கிராம் 90 மில்லிகிராம்ஸ் வருது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் 330 மில்லிகிராம்ஸ் வருது. இதில் லக்ஷ்மி மட்டும் வச்சுருக்காங்க, 915 மில்லிகிராம்ஸ் தான். ஒரு மாங்கால வந்து லக்ஷ்மி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, 900 மில்லிகிராம்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 975 மில்லிகிராம்ஸ், அழகாக ஒரு பெருமாள் ஸ்டோன் வச்சு அழகாக இருந்தது. இது கரெக்டாக ஒரு கிராம் இதெல்லாம். இந்த சிவன் மாதிரி இருக்கிற ஒரு டாலரை சுற்றி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. உள்ளார வந்து மேட் ஃபினிஷில் சிவன் பண்ணியிருக்காங்க. 1 கிராம் 335 மில்லிகிராம்ஸ் வருது. ஸோ சிவன் டிவோட்டீஸ் இருக்காங்க, இல்லை வந்து சாய் பாபாவோட டிவோட்டீஸ் இருக்காங்க. இதுலேயும் வந்து கிறிஸ்டியன்ஸ் அந்த சிலுவை போட்டது, அப்புறம் இந்த மாதிரி பிறை போட்டது, நம்ம எந்த மாதிரி வேணால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு குட்டி குட்டியாக விநாயகர், சாய்பாபா, நான் சொன்ன மாதிரி சாய்ப்பாவோட டிவோட்டீஸ் இருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 795 மில்லிகிராம்ஸ் தான். ஸோ சாய்ப்பாவோட உருவமே போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் குலர் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கு, முஸ்லீம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹிந்துஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. அதுவுமே இந்த கிராம்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. சிவலிங்கம் பாருங்கள், சிவலிங்கம் வச்சு அந்த மாதிரி குட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபேன்சியாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு பெருமாள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெருசாக இருக்கிற மாதிரி அண்ட் செயினில் இந்த மாதிரி போடுற டாலர், ரவுண்ட் டாலர், இது வந்து சாமி டாலர், இது தாலிக்கு போடுற காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் டாலர்ஸ் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கேரளா சைட்லலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரவுண்ட் டாலர்ஸ் மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி முஸ்லீம்ஸோட அந்த இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் 2 கிராம்ஸ் வருது, 2 கிராம் 40 மில்லிகிராம்ஸ் வருது. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்க்கு ஏற்ற மாதிரியான சாமி இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருக்குது. இதுவுமே உங்களுக்கு 2 கிராம்ஸில் வருது. இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-2.5 கிராம்ஸ் 4 கிராம் ஓம் சக்தி டாலர்லலாம் போடுவாங்க இல்லையா. ஸோ 4 கிராம் அரை பவுன்லலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு ரவுண்டில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதான் சாமி இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்க்கு, ஹிந்துஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இந்த ஸ்ட்ரீன்றது நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்டோன்ஸ் வச்சு லாங் செயினுக்கு டாலர்ஸ் மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் 2-2.5 பவுன் 1.5 பவுன் அந்த மாதிரிலேருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது ஸ்டோன்ஸில், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம் 1 பவுனுக்கு வருது, 8 கிராம் 860 மில்லிகிராம்ஸ் வருது. 1 பவுனுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி அழகாக டாலர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும், எல்லாருமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்போது நிறைய இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக, இந்த மாதிரி வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கிராம் 9 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிராம் 710 மில்லிகிராம்ஸ். இதெல்லாம் ஸ்டோன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இந்த தாமரை மாதிரி, அதுக்கப்புறம் மயில் மாதிரி, அப்புறம் ரவுண்ட் மாதிரி, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி, மூன் மாதிரி, இந்த மாதிரி டாலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சு இல்லை எப்போவுமே நிறைய நான் சொன்ன மாதிரி காசு மாலை, மாங்கா மாலை எப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்கோ, இதுவும் அது மாதிரி தான். இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். அண்ட் இனிஷியல் போட்ட டாலர்ஸ் அதுவுமே எனக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 2 கிராம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கேட்ட டாலர்ஸ் மொத்தமாகவே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மாதிரி எல்லா டாலர்ஸுமே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. நான் எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இனிஷியல் வச்சு 12 கிராம்ஸ் எல்லாத்துக்குமே 12 கிராம்ஸ். அண்ட் வந்து கிராம் பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தாராளமாக குறைப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது எல்லாருக்குமே யாராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு நம்ம இதுலேருந்து போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சேனல்லேருந்து போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேஸ்டேஜ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு, இனிஷியல் வச்சு, ஹார்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய டாலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்ட எல்லா பெண்டன்ட் டாலர்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரே இதில் கொடுத்துருக்கேன். ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது, ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறது, மாடர்னாக இருக்கிறது, ஃபேன்சி டைப்பில் இருக்கிறது, இனிஷியல் வச்சது, அப்புறம் சாமிங்க வச்சது, இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ முகூர்த்தமுக்கு எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க, அது வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கிற சாரீஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்க்கு கிடைக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய சாரீஸ் வாங்கிக்கலாம். 3 சாரீஸ் நீங்கள் வெளியே வாங்குற இடத்துல இங்கே வந்து நீங்கள் ஒரு 6 சாரீஸ் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும். தாராளமாக நீங்கள் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டுருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.